வணக்கம். சட்டம் குறித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுமா? அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன முக்கியமான அறிவிப்பு தற்போது கொடுக்கப்பட்டாங்க? இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பத்தில் மார்க்கமாக ஸ்கிப் பண்ண போகிறோங்க. உங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றி பல்வேறு முக்கிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற ரெக்கப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போத்திர பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம். தற்போது நிலவரப்படி பார்க்கும்போது புதுச்சேரி மாநிலங்களில் காய்ச்சல் காரணமாக, அதாவது பள்ளிகை மாணவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாக வரும் 25ஆம் தேதி வரை 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகள் விடுமுறை அளிக்கப்படும் என புதுச்சேரி மாநில அரசு தற்போது ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக தமிழகத்தில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த காய்ச்சலால் பாதிக்கப்படுவதாக கண்டறியப்பட்டாங்க. தற்போது நிலவரப்படி பார்க்கும்போது தமிழகத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னா அரசியல் கட்சி தலைவர்கள் மிகப்பெரிய வலியுறுத்தி வந்துட்டுருக்கோங்க. இதன் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுமான்னு பள்ளி கல்வித்துறை வந்து முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதே போன்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன முக்கியமான அறிவிப்பு தற்போது கொடுக்கப்பட்டாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதங்களில் சளி இருமல் காய்ச்சல் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதாவது பருவ காலங்கள் மூலமாக ஏற்படும் காய்ச்சல்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது, அப்படி பாதிப்பு ஏற்படுத்தினால் கட்டாயம் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுறாங்க. தற்போது நிலவரப்படி பார்க்கும்போது அக்டோபர் மாதத்திலிருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அனைத்து பள்ளிகளிலும் கொரோனா தடுப்பூசி போடப்பட வேண்டும் என சொல்லப்பட்டாங்க. அதாவது அக்டோபர் மாதங்களிலிருந்து அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் கட்டாயம் வியாழக்கிழமை கொரோனா தடுப்பூசி போடப்பட வேண்டும் சொல்லப்பட்டாங்க. அதே போன்று அனைவருக்கும் கொரோனா பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார். இதுவரை தமிழகத்தில் 1044 பேருக்கு இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. காய்ச்சல் காரணமாக பள்ளிகளுக்கு தற்போது விடுமுறை அளித்தால் மாணவர்கள் கல்வி பாதிக்கும் என கூறியுள்ளார் அமைச்சர். பருவ காலத்தில் வரும் காய்ச்சல் என்பதால் மக்கள் பீதியடைய தேவையில்லை என கூறியுள்ளார். மேலும் மக்கள் பொது இடங்கள், முகக்கவசம், தனி மனித இடைவெளி, கிருமி நாசினி அனைத்தும் பின்பற்றப்பட வேண்டும் என கூறியுள்ளார். சளி இருமல் போன்ற அறிகுறிகள் இருந்தாலோ அல்லது காய்ச்சல் பாதிப்பு இருந்தாலோ பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதை தவிர்க்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து மருத்துவ கட்டமைப்புகளும் வாரந்தோறும் புதன்கிழமை கொரோனா தடுப்பூசி போடப்படும். 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு பூஸ்டர் தடுப்பூசி இலவசமாக போடப்படும் என தற்போது கூறியுள்ளார். இதன்படி பார்க்கும்போது பள்ளிகளுக்கு தமிழகத்தில் தற்போது நிலவரப்படி விடுமுறை கிடையாது. மீண்டும் பாதிப்பு அதிகரிக்கப்பட்டால் விடுமுறை அளிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. தற்போது நிலவரப்படி பார்க்கும்போது வரும் 25ஆம் தேதி வரைக்கும் புதுச்சேரி மாநிலங்களில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.